சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இந்த ஐபிஎல் சீசன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஈசலா கப் நம்தே. தோனியோட லாஸ்ட் சீசன் தெரிஞ்சது தான். ருத்தோட கேப்டன்சி அப்போ மாறிடுச்சு, அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா பண்ணுவாருன்ட்டு. டீமே ரொம்ப நல்லா இருக்கு, சிஎஸ்கே டீமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டிஃபெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆர்சிபிக்கு கப் இல்லை, பட் வி ஆல் வான்ட் ஃபார் ஒன்லி தோனி. எஸ், வி ஆர் சென்னை சூப்பர் கிங். தோனி ஆடணும் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை, அது போதும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ தலைக்காக தான் இந்த சீசன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு நியூ வெஞ்ச், ஒரு நியூ ரோல் தோனி கொடுத்துருக்காரு ருத்ராஜ் கைக்குவாத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்குன்றதா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இயர்லி ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், முடிவுப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நார்மலாக எல்லா டீமும் குறைஞ்சிரும். நம்ம டீம் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக. மற்ற வருஷம் லாஸ்ட் இயர் ஒன்று சொன்னார், இந்த வருஷம் ஒன்று சொன்னார். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ரோல் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு மித்தாக தான் இருக்காது. ஸோ எனக்கு இந்த என்ன டவுட்டாக இருக்குன்னா, இப்போ இந்த வருஷமே பாதியிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ரோல் எடுத்துப்பாரா, அந்த மாதிரி டவுட்லாம் இருக்குது. தோனியை பார்க்கணும். இல்லை இந்த இந்த சீசனுமே தலை தான் கேப்டன் பண்ணுவோம்னு பார்த்தோம். பட் ஆனால் நேற்று வந்து நியூஸு கொஞ்சம் பேரடியாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏ ஒரு உண்மை தான், நம்ம ஏற்றுட்டு தான் எப்போ என்றைக்கு இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு வந்து தான் ஆக போகிறோம். பட் ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஐபிஎல்ல மெயின் நான் எதிர்பார்க்குறது டோனின் கோச்சிங் ஸ்கில்ஸ். அவர் இப்போ விளையாடாமல் அவருடைய ஸ்கில்ஸ், இந்தியா காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தவர் நாங்கள் ஒரு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்றால், டோனி உலகளவும் ஒரு விளையாட்டுத் தலைவராக சகலத்தையும் சாதித்து கொடுத்துட்டார். இனி அவர் ஒரு கோச்சாக வந்து அது என்ன செய்வார் என்றால், சூப்பர் கிங்ஸ் அப்புறத்தமாட்டில் ஓவரால் எல்லா டீமும் சரியான டஃப்பாக வேலை விளையாடுறபடியாக நாங்கள் பார்ப்போம். எதிர்காலத்தில் ஒரு நல்ல போட்டி இருக்கும். இந்த முறை சிஎஸ்கே ஸ்ட்ரைட் ஃபோர்வர்டாக வேல்றதும் கஷ்டம். தோனியோட சிக்ஸஸ், கீப் ஆன் சிக்ஸஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தோனி. திஸ் கேப்டன்ஷிப் இல்லைனாலும், ஸோ தோனியோட ஆட்டத்தை நாங்கள் ரொம்ப வெறித்தனமாக பார்க்குறோம். But unhappy that Ruturaj became captain. We expected Dhoni to be leading CSK. I am very excited for today's match. I am all the way from Mumbai to see Dhoni. RCB will win. CSK rocks! Some excited are you, bro? We are RCB. Bro, we are CSK. CSK. We are RCB. We are RCB. Virat Kohli. அவங்க விராட் கோலி, நம்ம டோனி. டோனி டோனியோட கேப்டன்சி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அதான் ரொம்ப லைக் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதாக இருந்தாலும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, அதை ரொம்ப மிஸ் பண்ணும். அவர் கேப்டன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவர் வந்து நின்னா எங்களுக்கு போதும். பரவாயில்ல ப்ரோ, அவர் டீம்ல இருக்காருல்ல, அது போதும். அவர் கேப்டன்சி பண்ணால் தானே லாஸ்ட் ஃபைனல் இதை எடுக்க முடியும். அதுக்கு நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக தோனி பார்க்குறதுக்காக தான் இந்த இதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். தோனி கேப்டன்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். பட் ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல, நெக்ஸ்ட் சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரிப்பேர் ஆகணும்ல. இப்போ தோனி 42, 43 இயர்ஸ் ஆகுது, 81 பிறந்தார். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸோ இந்த சீசனே வந்து நெக்ஸ்ட் கேப்டன் டியூன் பண்ணுறது ரெடி பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். என்னன்னா, அவர் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸே இல்லைன்ற ஒரு இதுனா இருக்குது. ஸோ சிஎஸ்கேனா தோனி, அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம், மேபி இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். நாளைக்கு ருத்ராஜ் கேக்கோட எந்த மாதிரியான ஒரு ஹைட்ஸ்க்கு வேணாலும் போகலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன். பார்க்கலாம், மேபி அந்த தலையோட ஷூஸில் நிற்கிறதுக்கான ரைட் பர்சனாக ருத்ராஜ் இருக்கலாம். மேபி அவரோட கெஸ் எல்லாம் தப்பாக போகுது இல்லைங்களா? நம்புவோம் தலைவன் வழி. அது சரியான ஒரு கவலை. அது டோனியை நம்பி தான் நாங்களும் வந்திருக்கிறோம். நம்பர் டோனி. ஆனால் என்னென்றால், நெடுவம் ஒருத்தர் விளையாட இல்லாது, சச்சின் டெண்டுல்கர் இப்போயும் விளையாடி கொண்டு இருக்கலாது, கவாஸ்கர் இப்போயும் விளையாடி கொண்டு இருக்கலாது. அப்படி எல்லாருமே அவள் எல்லோரும் ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது, அப்போ மாற்றம் வந்து கொண்டு இருக்கணும். அடுத்த லெவலுக்கு போய் என்ன செய்கிறாரு, கோச்சிங்லேயே இருப்பாரா, அல்லது அம்ப ஐசிசிகளில் போய் ஐசிசி நிர்வாக உறுப்பினராக வர போகிறாரா? அப்படி அவருக்கு சகல துறையில் இருக்கிறார். அவர் எடுக்க அவருக்கு செய்யாதது ஒன்றுமே இல்லை. அவர் கண்டிப்பாக உள்ளே வருவார், நம்பிக்கையில் உள்ளே வந்திருக்கோம். கேப்டன்ஷிப் இல்லாட்டாலும் கைட்லைன்ஸ் கழிச்சு உள்ளே வருவார். இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதுக்காக உள்ள ஒரு அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம், அது போதும். ரியலி வெரி வெரி மிஸ் தோனி. கேப்டன்சி இல்லைனாலும் அவர் ஒரு பிளேயராக நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுவோம் எப்போவுமே. நிஜமாக மிஸ் பண்ணுவாங்க, பட் ருத்து அந்த லீகஸை கண்டினியூ பண்ணுவாங்க கண்டிப்பாக. ருத்ராஜ் கேக்வாடோடைய கேப்டன்சி எப்படி இருக்கும்? அதுவும் லைக் தோனி மாதிரியே காமன் கம்போஸ்டாக தான் இருக்கார் அவரும். அவர் நல்லா தான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக்லேயும் பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு வந்து ஏஷியன் கேம்ஸ்லேயும் பண்ணியிருக்காரு, அதுலேயும் நல்லா தான் பண்ணார். ஸோ வந்து நல்லா தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தோனி இருக்கார், அவர் பார்த்துப்பார். தலை இருந்தாலும் ஃபீல்டில் தலை தான் கேப்டனு. நல்ல பர்சன், நல்ல அவருக்கு நல்ல ரேட்டிங் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல பர்சன், நல்ல கேம் இருக்குது. பட் சூப்பரான கிங்கு அவர். ஓகே, தோனி உள்ளே வருவார், அவர் கைட்லைன்ஸ் கொடுப்பார், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதில் தான் கேம் வின்னிங்கே இருக்குது. தோனியோட கடைசி சீசன் சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, அவருக்கு 43 ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது நமக்கு வந்து இதுதான் மோஸ்ட்லி லாஸ்ட் சீசனாக இருக்கும்ன்ட்டு. அதுதான் லாஸ்ட் சீசன் தான், அது நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து லாஸ்ட் டைமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த டைம் அப்படி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது 100%. அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அவரை பார்க்க வரோம். நாங்கள் சொல்ல முடியாது, நம்ம மீம்ஸ் தெரியும், 50 வயசு 60 வயசு தோனி ஆகிட்டு இருப்பார், மற்றவங்க ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க.
ஆனால் டு பி ப்ராக்டிக்கலாக பேசியிருந்தால் லாஸ்ட் சீசன் தோனிக்கு நம்ம அதை மனசார அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த சீசன் கண்டிப்பாக இருப்பார், அடுத்த சீசன் வேறு, இந்த சீசனில் கண்டிப்பாக உள்ளே வருவார். அவர் கைட்லைன்ஸில் தான் இந்த மேட்ச் வின் பண்ண போகிறோம். பார்த்தாலே போதும், தோனி கண்ணால் பார்த்தாலே போதும். இல்லை இல்லை, அவருக்கு லாஸ்ட் சீசனே கிடையாது, எண்டே கிடையாது அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எண்டே கிடையாது. சிஎஸ்கேக்காக எப்பவும் சப்போர்ட் பண்ணுவார். இட்ஸ் எமோஷன், தோனி எப்பவுமே வந்து தோனி தான்.